السلام عليكم ورحمة الله وبركاته. طلبة رولا لنو نهرة رنبودي نماكي الله بن طرق ايرال طوغ هدرين كتكول ووم كدي پدي پوم دنمر تحول تحولين آيرت يربت آيند تلائپ ارائت توغرخل تودار انبت ونبت انبال ورخلا گنی ترکوری ورخلا ایمان کو دور اسلاة رکوان دور فرعون دے کنبت دور அவர் தன்னுடைய ஈமானை மறைத்திருந்தாலும் அந்த ஈமானுடைய இறை நம்பிக்கையுடைய வெளிப்பாடாக அவர் எந்த அளவுக்கு உறுதியாக ஃபிரவுனுக்கும் அவனுடைய பிரதானிகளுக்கும் எடுத்துரைக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். வயா கௌமி இன்னி அஃபாஃபு அலைக்கும் யோமத்தனாத் யோமத்து வல்லூன முதுபிரின் மலக்கும் மின் அல்லாஹி மின் ஆசிம் மொமை யுதுலில் இல்லாஹு فما له من هاد لقد جاءكم يوسف من قبل بالبينات فما زلتم في شك مما جاءكم به حتى إذا هلك قلتم لن يبعث الله من بعده رسولا كذلك يضل الله من هو مسرف مرتاب. என்னுடைய சமூகத்தாரே, உங்கள் மீது அழைக்கப்படும் தீர்ப்பு நாளை பற்றியும் நான் பயப்படுகிறேன். என்னுடைய சமூகத்தாரே, உங்கள் மீது அழைப்புக்காக அழைக்கப்படும் தீர்ப்பு நாளை பற்றியும் நான் பயப்படுகிறேன். அல்லாஹ்வை விட்டு உங்களை காப்பாற்றுபவர் எவரும் இல்லாத நிலையில் நீங்கள் பின்வாங்கும் நாள் அது. அன்றையும் அல்லாஹ் யாரை தவறான வழியில் விட்டு விடுகிறானோ அவனுக்கு நேர் வழி காட்டுவோர் எவரும் இல்லை. மேலும் முற்காலத்தில் திடமாக யூசுப் தெளிவான அத்தாட்சிகளுடன் உங்களிடம் வந்தார். எனினும் அவர் இறந்துவிடும் வரையில் அவர் உங்களிடம் கொண்டு வந்ததை பற்றி நீங்கள் சந்தேகத்திலே இருந்தீர்கள். இறுதியில் அவர் இறந்த பின் அவருக்கு பின் எந்த ரசூலையும் தூதரையும் அல்லாஹ் அனுப்பவே மாட்டான் என்றும் கூறினீர்கள். இவ்வாறே எவர் வரம்பு மீறி சந்தேகிக்கிறாரோ அவரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகிறார். மேலும் தொடர்ந்து அவர் கூறுகின்றார், அல்லதீன யுஜாதிலூன ஃபி ஆயாத்தில்லாஹி பிகைரி சுல்தானின் அதாஹும் கபிர மக்கத்தன் இந்தல்லாஹி வஇந்தல்லதீன ஆமனு கதாலிக யத்பஉல்லாஹு அலா குல்லி கல்பிம் முதகப்பிரின் ஜப்பார். இறைவேண்டமிருந்து தங்களுக்கு யாதொரு ஆதாரமும் இன்றி இறைவேண்டமிருந்து தங்களுக்கு வந்த யாதொரு ஆதாரமும் இன்றி அல்லாஹுவின் வசனங்களை பற்றி தர்க்கம் செய்வது அல்லாஹ்விடத்திலும் இறைநம்பிக்கை கொண்டவர்களிடத்திலும் மிகவும் வெறுக்கப்பட்டதா? இவ்வாறே பெருமை அடித்து ஆணவம் கொள்ளும் ஒவ்வொரு இருதயத்தின் மீதும் அல்லாஹ் முத்திரையிட்டு விடுகிறான் என்றும் அவர் கூறினார். இவ்வளவு உபதேசித்த பின்னரும், ஹாமானே, உயரமான ஒரு கோபுரத்தை எனக்காக நீ கட்டுவாயாக, நான் மேலே செல்வதற்கான பாதைகளை பெரும் பொருட்டு. ஆம், வானங்களின் பாதைகளை அடைந்து மூசாவுடைய ஆண்டவனை நான் காண வேண்டும். எனினும் அவர் பொய் சொல்லுகிறார் என்றே நிச்சயமாக நான் எண்ணுகிறேன் என ஃபிரவுன் கூறினான். இவ்வாறே ஃபிரவுனுக்கு அவனுடைய தீய செயல்கள் அழகாக்கப்பட்டன. இன்னும் நேர்வழியிலிருந்து அவன் தடுக்கப்பட்டான். ஃபிரவுனுடைய சதி அழிவில்லாமல் வேறு எவ்விதமாகவும் முடியவில்லை. ஈமான் கொண்டிருந்த மனிதர் மேலும் கூறினார், என்னுடைய சமூகத்தாரே, என்னை பின்பற்றுங்கள், நான் உங்களுக்கு நேர்மையுடைய பாதையை காண்பிக்கிறேன். என்னுடைய சமூகத்தாரே, இவ்வுலக வாழ்க்கையெல்லாம் அற்ப சுகந்தம். என்னுடைய சமூகத்தாரே, இவ்வுலக வாழ்க்கையெல்லாம் அற்ப சுகந்தான். அன்றியும் நிச்சயமாக மறுமையோ அதுதான் என்றென்றும் நிற்கும் நிலையான வீடு. அன்றியும் மறுமையோ அதுதான் என்றென்றும் நிலைத்திருக்கும் நிலையான வீடு. எவர் தீமையை செய்கிறாரோ அவர் அதை போன்றதையே கூலியாக கொடுக்கப்படுவார். எவர் ஒருவர் ஆணோ அல்லது பெண்ணோ இறை நம்பிக்கை கொண்ட நிலையில் சாலிஹான நல்ல செயல்களை செய்கிறாரோ, நல்ல அமல்களை செய்கிறாரோ, அவர்கள் சொர்க்கத்தில் பிரவேசிப்பார்கள். அதில் கணக்கில்லாத அவர்கள் உணவளிக்கப்படுவார்கள். என்னுடைய சமூகத்தாரே, எனக்கென்ன, நான் உங்களை ஈடேற்ற பின்பால் அழைக்கின்றேன், ஆனால் நீங்களோ என்னை நரக நெருப்பின்பால் அழைக்கின்றீர்கள் என்றெல்லாம் அவர்கள் தொடர்ந்து சொன்னது 40வது அத்தியாயத்தின் 26 முதல் 40வது அத்தியாயத்தின் 41 வரை நாம் பார்த்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை கண்ட அவர்
மூசா நபியை இறை தூதராக ஏற்றுக்கொண்ட அவர் அரசபையில் என்ன நிகழ்ந்தாலும் பரவாயில்லை என்று ஆரம்பத்தில் ஈமானை மறைத்திருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஈமானை வெளிப்படுத்தி இறை நம்பிக்கையை வெளிப்படுத்தி நேர்வழியின்பால் வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம். இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.